வணக்கம், என் பேர் மாலதி. நான் சென்னையில் இருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் ரீயூசபிள் நாப்கின் டைப் 1 பார்த்தோம். இப்போது டைப் 2 பார்க்கலாம். இதோட பேர் நேச்சுரல் ப்ளஸ் நாப்கின். இது கொஞ்சம் ஸ்பெஷல். இதோட ப்ளஸ் என்னென்னா, இதுவரை துணி பயன்படுத்தாதவங்க கூட இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணலாம். இந்த நாப்கின் ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம். இது ஒரு பவுச் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதில் நம்ம வீட்டில் இருக்கிற பழைய காட்டன் துணிகளை, புடவை, வேஷ்டி, நைட்டி, எந்த துணியாக இருந்தாலும் சரி, தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டு இதில் வச்சு நம்ம பயன்படுத்தலாம். யூஸ் பண்ண பிறகு இந்த துணியை துவைச்சியும் பயன்படுத்திக்கலாம். துவைக்க விரும்பாதவங்க இந்த துணியை டிஸ்போசபிளும் பண்ணிக்கலாம். இதுதான் 2-in-1 பர்பஸ். இந்த பவுச் மட்டும் நீங்கள் துவைச்சி பயன்படுத்தணும். இந்த நேச்சுரல் ப்ளஸ் நாப்கின் ரொம்ப சீக்கிரமாகவே காயக்கூடியது. இது ஈஸியாகவும் துவைக்க முடியும். இந்த நாப்கின் வீட்லேயே சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் துணி, வாட்டர் ப்ரூஃப் கிளாத், அட்டை, சிசர், மார்க்கர், நூல், டேப். இதுதான் அந்த நேச்சுரல் ப்ளஸ் நாப்கின். இது வந்து டாப்பு, இது வந்து பாட்டம். பாட்டம் ரெண்டு லேயர் இருக்கும். அதோட சேர்த்து கீழே வாட்டர் ப்ரூஃப் கிளாத் வச்சுருக்கோம். இது எப்படி கட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த அட்டையில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதோட லென்த் வந்து 12.5 இன்ச், வித்து வந்து 4.5 இன்ச், சென்டர் வித்து வந்து 9.5 இன்ச். மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிடணும். இது ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் டாப் லேயர். பாட்டம் லேயர் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு அட்டையில் முதல்ல 3/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணணும் எக்ஸ்ட்ராவாக. அதுக்கப்புறம் அந்த 3/4 இன்ச்லேருந்து இந்த ஃபோல்டு பண்ண அட்டை வச்சுட்டு சுற்றி மார்க் பண்ணிக்கிட்டு இது கட் பண்ணி எடுத்துக்கணும். இதோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். இது டாப் லேயர், இது பாட்டம் லேயர். இப்போ இது ரெண்டு நம்ம துணியில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணிக்கலாம். டாப் லேயர் மார்க் பண்ணியாச்சு. இப்போ பாட்டம் லேயர் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் டாப் லேயர், இது வந்து பாட்டம் லேயர். பாட்டமுக்கு வாட்டர் ப்ரூஃப் கிளாத் அட்டாச் பண்ணணும். அதுக்காக இதுவும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எப்படின்னா, ஃபஸ்ட்டு பாட்டம் லேயருக்கு இதை அட்டாச் பண்ணி தைக்கணும். ஃபஸ்ட்டு இது மேலே இந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஓரம் தெரியாமல் இருக்கிறதுக்காக இது திருப்பிட்டு இது மேலே தையல் போடணும். நான் அந்த மாதிரி இன்னொரு துணியில் தையல் போட்டு வச்சுருக்கேன். அதுதான் இது தையல் போட்டு வச்சுருக்கேன். இது இந்த டாப் லேயர் மேலே வச்சு தைக்கணும். இது கொஞ்சம் மூடுற மாதிரி க்ளோஸ் பண்ணோம்னா நம்ம திருப்பி தைச்சி பார்க்கும்போது க்ளோஸாக இருக்கும். இது மேலே க்ளோஸ் பண்ணிடணும். இப்போது சுற்றி ஒரு தையல் போடணும். ஃபுல்லாக சுற்றி தையல் போட்டுடணும். இங்கே மட்டும் ஓப்பனாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றி தையல் போடணும். தையல் போட்டதுக்கப்புறம் இது திருப்பிடணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸாக இருக்கும். நம்ம இப்போது சுற்றி தையல் போட்டுக்கிட்டு இங்கேயும் ஒரு தையல் போட்டிங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஆகாமல் கரெக்டாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஓப்பன் ஆகும். நாங்கள் இந்த மாதிரி சுற்றி தையல் போட்டு இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக நாப்கின் இருக்கிற அளவுக்கு மட்டும் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம வீட்டில் இருக்கிற எந்த துணி வேணாலும் நம்ம ஃபோல்டு பண்ணி அதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு பேண்டிஸ்க்கு இப்படி ஒட்டினீங்கன்னா ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக அப்படியே இருக்கும், ஓப்பன் ஆகாது. இதுக்கு நம்ம இங்கே ப்ரெஸ் பட்டன் வச்சுக்கணும். நான் இந்த மாதிரி ப்ரெஸ் பட்டன் வச்சுருக்கேன், உங்களுக்கு தேவையாக இருந்தால் ரெண்டு கூட வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பட்டன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அதோட இது லீக்கேஜும் ஆகாது. இப்படி பேண்டிஸ்க்கு ஒட்டணும். இது லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த துணி நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து துவைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக காயக்கூடியது. அதோட இதுவும் காய போட்டுக்கலாம், துவைச்சி காய வச்சுக்கலாம், இல்லைனா டிஸ்போஸும் பண்ணிக்கலாம். நம்ம வேறு துணி கூட இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நேச்சுரல் ப்ளஸ் நாப்கின் 100% காட்டன் துணியினால் செஞ்சுருக்கோம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, இது பயன்படுத்தும் போது ரேஷஸ் இருக்காது. இதில் லீக்கேஜ் ப்ரூஃப் கிளாத் வச்சுருக்கிறதுனால லீக்கேஜும் ஆகாது. இது பெண்களுக்கு முழுமையான ஆரோக்கியம் தரக்கூடியது. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி, வாழ்க வளமுடன்.